ஸோ இப்போ நம்ம இருக்கிறது இங்கே தலைமன் தான். ஊரில் ஆளுங்க எங்கதான் இருக்கானே தெரியலைங்க, ஊரே காலியாக இருக்குது. இந்த அம்மாச்சி ஹோட்டலுக்கு வந்து வெளில போர்டு இல்லைங்க, உள்ளதான் இருக்கு. இதுதான் ராம் சேத்து. அதாவது கலைமன்னா ஸ்டேஷனுக்கு வர ட்ரெயின் பிரேக் பிடிக்காம கொஞ்சம் வேகமா வந்ததுன்னு வச்சுங்க, நேரா போய் ஜலசமாதி அடைய வேண்டியதான். ராம் சேத்து உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்துட்டாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் நிக்கிறேன் இப்ப கரெக்டா. மாபெரும் அழிவு விற்பனையா? எது அழிவுங்க? மன்னார் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். ஒரு ஈ காக்கா கூட இல்லை, ஆக்சுவலாக இல்லை. இது கொஞ்சம் பேர் இறங்கி போகிறாங்க. இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உண்மையிலுமே இதுதான் மன்னார் ஸ்டேஷனா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறது ஒரு போர்டு கூட இல்லைங்க. நாமளும் அந்த லாஸ்ட்லேருந்து நடந்து வந்துட்ருக்கோம். ஒரே ஒரு போர்டு இருக்குது. டிக்கெட் கவுண்டர் ரயில் பயணம் போல அல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு படகில் பயணம் செல்லும் பயணம் ஆபத்தானது. என்ன நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, என்ன அப்படிதான் இருக்கும் போல தெரியல. இல்லைன்னா இதையும் போடலாம். வெளில போகலாம், ஆட்டோ வெயிட்டிங் நமக்காக. மன்னாரில் இருக்கோம், தலைமன்னார் இல்லை, தலைமன்னார் இன்னும் போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம தங்கியிருந்த வீடு, ஹோம் ஸ்டே மாதிரி. ஆட்டோ வந்திருக்கு, தலைமன்னார் போக பசி வேறு எடுக்குது. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தலைமன்னார் போகலாம். இல்லை மழை மழை வருமா? நாம் இப்போ ரூம்லேருந்து கிளம்பி மன்னார் டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அம்மாச்சி ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்காமா, அங்கே போனால் இட்லி வடை பூரி அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வெறி ஏற்றி வச்சுருக்காங்க. இதுதான் மன்னார் டவுன். இன்னைக்கு என்ன மார்க்கெட்டா? 10 நாளைக்கா? நிறைய கடை இருக்குல்ல. இது இது தாங்க அந்த அம்மாச்சி ஹோட்டல். ஹோட்டலோட என்ட்ரன்ஸில் இருக்கும், உள்ளே போயிட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த அம்மாச்சி ஹோட்டலுக்கு வந்து வெளில போர்டு இல்லைங்க, உள்ளே தான் இருக்குது. மேபி இப்போ இந்த திருவிழா காலம்ன்றதுனால அந்த கடைங்கள்லாம் போட்டிருக்காங்க, அதனால் வந்து மறைச்சிக்கிச்சா என்னன்னு தெரியல. ஆமாம், இட்லி வேணும்னா இங்கே இட்லி கொடுத்து இட்லி வாங்கிக்கலாம். தனித்தனி கவுண்டர் இருக்கு இங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் தனித்தனியா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இட்லி தோசை ஆப்பம் பூரி எல்லாமே தனித்தனியா இருக்கு. இது பாலாப்பம். பனங்கிழங்கு தான் இருக்குங்க இங்கே. ரொம்ப நாள் கழிச்சு பனங்கிழங்கு பார்க்குறோம். மூக்கடலை சுண்டல் புட்டு பூரி. பூரி இருக்க மாதிரி தெரியல, காலி ஆகிட்டு இருக்கு. நல்லா பூரி இருக்குங்க, காலியா இடியாப்பம். இது இடியாப்பம், இது தோசை கவுண்டர். இடியாப்பம், தோசை, இட்லி, வடா, திரும்பவும் இட்லி, பாலாப்பம். இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் வாங்கிட்டோம். பூரி மட்டும் மிஸ்ஸிங்கு. குழா புட்டு இருக்கு, குழா புட்டு வேணாலும் விட்டுட்டோம். இது என்ன, இது தேங்காய் அத்தன்டிக்காக இருக்கு. தேங்காய் இடியாப்பம் என்ன, வடக்கறியா சாம்பார் பரவாயில்ல. இடியாப்பம் சாம்பார் தான், எல்லாத்துக்குமே சாம்பார் தான். வடக்கறி கிடக்கறி எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, ஒரு 4-5 நாளாக சுற்றி கடைசியில் மன்னார் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இட்லியே கண்ணில் பார்க்குறோம். இதை பார்த்துங்க, சாம்பார் எல்லாம் ஓகே. நம்ம ஊர் டேஸ்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க, பட் ஓகே. சாம்பார் சட்னியும் பரவாயில்ல. அது ஒரு துவையல் ஒன்று இருக்குது, தேங்காய் துவையல், அது அட்டகாசமாக இருக்குது. வடை எப்படி இருக்குது பாஷா? வடை ஓகேங்களா? ரெண்டாவது இங்கே ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தருவாங்கல்ல, என்ன பண்ணுவோம், தனித்தனியாக தானே தருவாங்க. இங்கே அப்படி இல்லை, ஆப்பமாக ஊற்றிட்டு கடையில் அதுலேயே ஒரு கரண்டி பாலை ஊற்றிடுறாங்க. அது எப்படி இருக்குது சாப்பிட்டா தான் தெரியும்.
ஓகேங்க, வேறு வழியும் இல்லை, வேறு ஆப்ஷனும் கிடையாது. உங்களுக்கு என்ன மெயினாக இட்லி தோசை எல்லாம் கிடைக்குது, எல்லாமே வந்து ஒரு மாதிரி நார்மல் ப்ரைஸ் தான். நம்ம ஊர் கணக்கு 10 ரூபா 20 ரூபா தான் எல்லாம் ஐட்டமுமே. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணுங்கள். இலங்கை சரணர் சங்கம், மன்னார் மாவட்ட சரணர் கிளை, ஸ்கவுட்ஸ், இந்தியன் ஸ்கவுட்ஸ் இருக்க மாதிரி இங்கேயும் ஸ்ரீலங்கா ஸ்கவுட்ஸ் இருக்குங்க. கடல் தானே அது சுத்தி பொங்கடல் இப்போ மன்னார் வந்து தீவு தான், மன்னார் தீவு தான் ஃபுல்லாக. ஓ, ட்ரெயின் ரூட் அந்த பிரிட்ஜு. ஓகே, நடுவில் ஒரு இடத்துல மிலிட்ரி செக் பாயிண்ட் மாதிரி இருந்தது, மன்னார்ல இருந்து தலை மன்னார் போகிற வழியில். அப்புறம் எங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் எந்த ஒரு மூஞ்சியும் கேட்டேன்னு இந்தியா சொன்னதை விட்டுட்டாங்க டூரிஸ்ட். ரெண்டு பக்கமும் கடல், ஆக்சுவலாக மன்னார் வந்து தீவு தான் கூட, ரெண்டு பக்கமும் கடல். மழை இன்னைக்கு வேறு, எனக்கு திடீர்னு மழை பெய்யுது, என்ன வெதர்னே தெரிய மாட்டேங்குது. எப்படி போயிட்டே போகிறோம், தலை மன்னார் பார்க்க போகிறோன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கேத்தீஸ்வரம் போகிறோம், கேத்தீஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறமா தலை மன்னார் போகிறோம். பின்னாடி போர்டு தெரியுதுங்களா? திருக்கேத்தீஸ்வரம், திருக்கேத்தீஸ்வரம் கீழே போட்டிருக்காங்க, அம்பாள் வீதினு போட்டிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு கோயிலோடைய, கோயிலுக்கு உள்ளே போகிற ரோடு. ஆக்சுவலாக இந்த மெயின் ரோடு வந்து, இந்த சிமெண்ட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக யாழ்ப்பாணம் போகிறது போல். இப்போ ஆல்மோஸ்ட் மன்னார் ஐலாண்ட்லேருந்து நம்ம வெளில வந்துட்டோம். இது வந்து ஒரு பெரிய ஊர், உள்ளே போனால் தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ரோடு என்னங்க, ஈ காக்கா கூட இல்லைங்க நம்ம ஊர் மாதிரிலாம் இப்போ இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் போலீஸ் அந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டில் வந்து மிலிட்ரி இருக்கானுங்க. இந்த ரோடுக்கு பேரலலாக ஒரு ரோடு வந்து ஃப்ளைட் ரன்வே ஆகும், அது போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம கோயிலுக்கு போவோம். மன்னார் டு யாழ்ப்பாணம். ஓகே, நம்ம வந்து ஆட்டோ முன்னாடி நின்றுச்சு, கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். போலீஸ் போஸ்ட், சப்போஸ்ட் ஆஃபீஸ் திருக்கேத்தீஸ்வரத்துக்கு, இதுதான் சப்போஸ்ட் ஆஃபீஸ் திருக்கேத்தீஸ்வரம் டெம்பிள். இதுதாங்க திருக்கேத்தீஸ்வரம் கோயிலை வந்து கும்பாபிஷேகம் புதுசாக பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, நல்லா பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. கோவிலுக்கு நேராக குளம் இருக்குது, அங்கே போகலாம், தூரிகிட்டே இருக்குது. கோயிலுடைய என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் விநாயகர் இருக்கார், குணவாசர் விநாயகர், முருகர் இருக்கார் அந்த பக்கம். இது நந்தியோட சன்னதி. கோயிலுடைய என்ட்ரன்ஸ் ரொம்ப நேராக ஈஸ்வரன் இருக்கார், குணவாசல் முருகன். மேலே ஒரு கோயில் மணி இருக்குங்க, மேலே ஃபுல்லாக நந்தியெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. வேஷ்டி கட்டிட்டு தான் போகணுமா, ட்ரெடிஷன். இங்கேயே கோயில் பக்கத்துலேயே வேஷ்டியும் தராங்க, வெள்ளை வேஷ்டி, ஷட்டை கட்டிட்டு வேஷ்டி கட்டிட்டு தான் போகணும். போய் வேஷ்டி வாங்குவோம், வேஷ்டி வேஷ்டி இருக்கா. இப்போ நீங்கள் பார்க்குறது திருக்கேத்தீஸ்வரம், சுவாமியோடைய வாகனங்கள்லாம் இங்கே இருக்குங்க. சிங்கம், குதிரை, காமதேனு, மயில், நந்தி எல்லாமே இங்கே இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்க பஞ்ச ஈஸ்வரங்களை ஒன்று, அதன் பிறகு தேவாரம் பாடல்கள் இடம்பெற்ற 276 கோயில்கள் இதுவும் ஒன்றுங்க. ஸோ நேற்று நம்ம வந்து திருகோணமலை போனோம் இல்லையா, அதுவும் தேவார பாடல் இடம்பெற்ற கோவில். அதுக்கப்புறமா திருக்கேத்தீஸ்வரமும் தேவார பாடலில் இடம்பெற்ற கோவில். நம்ம திருக்கேத்தீஸ்வரம் கோயில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம முனீஸ்வரம் கோயில் மாதிரியே தான் இருக்குது. ஆமாங்க, இங்கேயும் எல்லா சாமிகளுக்கும் உட்பிராகாரங்களை வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதாவது விநாயகர், முருகர், காலபைரவர் அப்படின்னு தனித்தனியாக பிராகாரங்கள் இருக்குது. இது இல்லாமல் 63 நாயன்மார்களுக்கான சிலையும் இங்கே தனியாக இருக்குது.
ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டிவைன் ஃபீல், அந்த எனர்ஜியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போங்க. இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்டோதரி இருக்காங்க இல்லையா, ராவணனுடைய ஒய்ஃப், அவங்க வந்து வழிபட்ட சிவன் இவங்க. இந்த கோயிலை கட்டினது, ஆக்சுவலாக கட்டினது பார்த்தீங்கன்னா, மண்டோதரியுடைய அப்பா ராவணனுடைய மாமனார் கட்டின கோவில் தான் இது. அவர் தான் கட்டி அவர் வழிபட்ட ஸ்தலம் தான் இது. அவங்களும் ராவணுடைய ஒய்ஃபும் வழிபட்ட ஸ்தலம் தான் இது. அதுக்கப்புறமா கோயிலெல்லாம் நடுவில் வந்து சிதலம் அடைஞ்சிச்சு ராமாயண காலத்துக்கு அப்புறமா. திரும்பவும் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழராஜா தான் அகைன் இந்த கோயிலையும் புனரமைச்சிருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கோயிலை புனரமைச்சிருக்காங்கன்னு தான் வந்து சான்று இருக்க வழிய, யார் கட்டினதுன்ற ப்ரூஃப் வந்து இல்லை. ஏன் இல்லைடான்னா, இதெல்லாம் ராமாயண காலத்தில் நடந்தது. இது ஒன்று. இன்னொன்று வந்து, திரு கேத்தீஸ்வரம் பேர் வர காரணம் கேது வழிபட்ட தலம்ன்றதுனால கேத்தீஸ்வரர், கேது இல்லையா, அதனால கேத்தீஸ்வரர். ஸோ ராகு வழிபட்ட தலம் திருக்காலஸ்ரீ இல்லையா, அதே மாதிரி இது வந்து கேது வழிபட்ட ஸ்தலம்ங்க. இதுதான் இந்த கோயிலுடைய புராண வரலாறு. கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா, மூலவர் வந்து ஆக்சுவலாக பழைய மூலவர் வந்து நடுவில் அந்த போர்ச்சுகீசிய படையெடுப்பு அது விடு அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா மூலவரையும் வந்து சிதறம் அடைஞ்சிருக்கு. அதை வந்து கோயில் பின்னாடி வச்சிருக்காங்க. இப்போ இருக்க மூலவர் வந்து அதுக்கப்புறமா பிரதிஷ்டை பண்ணது, 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. கோயிலில் ரீசெண்டாக ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா இந்த கோயிலை நீங்கள் அவசியம் பார்க்கணும். அதாவது ராவணனுடைய மாமனார் கட்டின கோயிலுன்றதுனால நீங்களும் இந்த கோயில் வரும்போது உங்கள் மாமனார் உங்களுக்கு எதெல்லாம் கட்டியிருக்காரோ அதெல்லாம் கொஞ்சம் மனசில் நினச்சிட்டு சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை சுமூகமாக போவோங்க. ஓகே, இவரை நம்ம தலைமன் போவோம். பாபாய். இந்த ஊரில் வந்து இப்போ தாங்க ஜூஸ் ஷாப்பே பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்த இடம் எங்கேயுமே ஜூஸே இல்லை. பப்பாளி சர்பத், விழாப்பழம் சர்பத், லெமன் ஃபெஷன் ஃபெஷன் என்னது இல்லையே, ஏதோ ஒன்று சாத்துக்குடி மாதிரி இருக்குது. இதுதான் ஃபெஷனா? பப்பாளி சர்பத் என்னென்ன போட்டிருக்கீங்க? இல்லை பப்பாளி, பைனாப்பிள், லெமன், எல்லாமே இதில் கலந்துருக்கா? எல்லாமே கலந்து எல்லாமே கலந்துருக்கா. மில்க்மெய்டு அருமையா இருக்கு. ஜிகர்தண்டா மாதிரி இருக்கு. இல்லை, அது என்ன ஃப்ரூட் மிக்சர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. மில்க்மெய்டு எல்லாம் போட்டு சும்மா அட்டகாசமா இருக்கு. வந்தா மறக்காம ட்ரை பண்ணுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்க தான் இருக்கு இந்த கடை. வந்தா ட்ரை பண்ணுங்க. 120 ரூபா. அரை மணி நேரம் இல்லை, ஒரு 1/2 மணி நேரமாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. 33 கிலோமீட்டருக்கு ஆட்டோவில் வேறு வழியே இல்லை. நமக்கு பஸ்ஸு இருக்காமா? ஆனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமா? இதெல்லாம் எங்கன்னா மன்னார்லேருந்து தலை மன்னார் போகிறதுக்கு இந்த ரூட்டு. எல்லாம் வந்து பனைமரம் இருக்குது. பனைமரம் அது ஒரு மாதிரி காடு மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் புதுசாக ஊர் இல்லை, கண்ணில் படுது. ரொம்ப அண்டர் டெவலப்டுங்க, எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் பார்த்த ஸ்ரீலங்கா வேறு, லாஸ்ட் நாலு நாளாக பார்த்த ஸ்ரீலங்கா வேறு, இன்றைக்கி பார்க்குற ஸ்ரீலங்கா வேறு. இது ஸ்ரீலங்கானே சொல்ல முடியாது. சொல்ல முடியாது அந்த எதுவுமே இல்லைங்க. எல்லாமே அமௌண்ட் அளவுக்கு இந்த தென்னை மட்டையை வந்து வெட்டி ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபிஷிங் இது மட்டும்தான் இருக்குது. குரோனு ஐஸ் குரோனு அது மட்டும்தான் இருக்குது. குளிர் சாதன நிலையம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை. நாம் கேட்டோம் ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டால் ஃபிஷிங் மட்டும்தான் இங்கே பிரதான தொழில், அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லைன்றாரு. அது பார்த்தாலே தெரியுது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு மெயின் ரோடு மட்டும் தான் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளலாம் ரோடே இல்லை, வெறும் மண் ரோடு தான். அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே மண் ரோடு தான். அது வரதான் அவங்க தெரிய ரோட கூட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் மண் ரோடு. அது நைட்டில் கரண்ட் வர போதுங்க. நைட்டு வர வச்சு மக்கள் வாழ்கிறாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம கூடவே சார்ந்த ரோடு சார்ந்தெல்லாம் ஒரு ட்ராக் வருது பாருங்க. இதுதான் வந்து தலைமன்னா இருக்கும்.
ஊர்ல ஆளுங்க எங்கதான் இருக்காங்கன்னே தெரியலைங்க, ஊரே காலியா இருக்குது, எங்க போறனே தெரியாம போயிட்டே இருக்கும். அங்கங்க ஏதோ சின்ன கிராமம் இருக்காமோ, அந்த கிராமமும் எங்க இருக்குது. இப்ப நம்ம இருக்கிறது தான் தலைமன்னார் பியர் ரயில்வே ஸ்டேஷன், தலைமன்னார் துறை, இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இஞ்சி போனால் ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் தான் நிற்கும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான், காலையில் 4:30 மணி கிளம்பி போயிடும் அது கொழும்புக்கு. இங்கே தாங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 200-300 மீட்ரு போனீங்கன்னா கடல் தான், நேராக கடலில் போய் குதிக்க வேண்டிதான். பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெட்டி கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்க ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெட்டி 5 பெட்டி தான் இருக்குது. அதுவுமே ஒரு பெட்டி கூட்ஸ் பெட்டி, மற்றதெல்லாம் தான் வந்து பேசஞ்சர் பெட்டி. ட்ராக் எல்லாமே வந்து பாருங்க, கீழே இர்கான் தான் போட்டிருக்கு, IRCON இர்கான். அது வந்து இந்தியன் ரயில்வேஸ் கான்னா என்னன்னு தெரியல, மறந்துட்டேன், பார்க்குறேன். ஸோ நம்மளுடைய தண்டவாளம் இல்லை, நம்ம சிஸ்டம் தான் இங்கே இருக்கிறது. இங்கேருந்து நேராக கிளம்பி ராம் சேத்து கிட்ட போகிறோம், போகலாம். வெரி குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூனா குட் மார்னிங்கா குட் ஈவினிங் தானே தெரியல, இந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம், தலைமன்னார் பியர், தலைமன்னார் பியர் அண்ட் ஃபெர்ரி. நம்ம இப்ப தலைமன்னார் பியர் துறையில இருக்கோம். ஸோ இதுதான் வந்து கடைசியா ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு போற இருந்த ஒரே வழி, ஐ மீன் கடல் வழி. அது வந்து 1964 புயல், தனுஷ்கோடி புயலுக்கு அப்புறமா பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டு அதோட போக்குவரத்து நிப்பாட்டிட்டாங்க. திரும்ப 3 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் 1984 வரைக்கும் திரும்பவும் போயிட்டு இருந்தது பேசஞ்சர் கப்பல் சர்வீஸ் பட் 84க்கு அப்புறமா அதுவும் ஸ்டாப் ஆயிருச்சு உள்நாட்டு பிரச்சனைனால ஸ்ரீலங்காவில். ஸோ அதனால கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது இங்கே தலைமன்னார் ஏர்போர்ட், மீன் துறை. அது இங்கேருந்து ஃபெர்ரி சர்வீஸ் வந்து ஒன்று ராமேஸ்வரமும், இன்னொன்று வந்து தனுஷ்கோடிக்கும் போயிட்டு இருந்தது. இதுதான் ராம் சேத்து, இது இதுக்கப்புறம் இங்கே தான் போக போகிறோம் நம்ம. இது மன்னார் ஐலாண்டு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த பிக்சர் என்ன போட்டிருக்கு, ராமேஸ்வரம் துறையில் ஃபோக்ஸ் வேகன் ஒரு பழைய வேனை அப்படியே ஏற்றுறாங்க வண்டியில் கப்பலில் ஸ்ரீலங்கா கொண்டு வர்றதுக்கு, அட்டகாசமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே இங்கே வாங்க. 1982 தலைமன்னார் பியர்லேருந்து இந்த கப்பலில் எடுத்த ஃபோட்டோ அது, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரப்போஸ்ட் இண்டோ சைக்ளோன் பிரிட்ஜ் ஓவர் 32 கிலோமீட்டர். ஸோ தலைமன்னார்லேருந்து கரெக்டாக 32 கிலோமீட்டர் தாங்க, நேராக ஊருக்கு போயிடலாம், அவ்வளோதான். இந்த கப்பல் தான் வந்து இதுக்கு முன்னாடி போக்குவரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, RMS ராமானுஜன் ஃபெர்ரி. இங்கேருந்து பார்த்தா தனுஷ்கோடி தெரியுதா பார்ப்போமா. அண்ணன் கேட்ட தூரம் வரைக்கும் ஒன்றும் தெரியல, வெறும் 32 கிலோமீட்டர் தான். இதுக்கு எதுக்கு 10,000 கொடுத்து ஃப்ளைட்டில் வரணும்னு புரியல. பின்னாடி ஒரு பெரிய பிரிட்ஜு தெரியுது இல்லைங்களா, இந்த பிரிட்ஜு தான் வந்து இதுக்கு முன்னாடி பேசஞ்சர்ஸ் வந்து போயிட்டு வர்றதுக்கான பிரிட்ஜு. அது எல்லாமே சிதிலம் அடைஞ்சிருக்கு. 1984 வரைக்கும் உயிரோட்டமாக இருந்திருக்கு இந்த இடம், அதுக்கப்புறமா எல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. அதான் போட்டிருக்காங்க பியர் இஸ் அண்ட் டிலாபிடேட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பக்கத்தில் இருக்கிறது லைட் ஹவுஸ். அப்படியே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் தெரியும். அதாவது தலைமன்னார் ஸ்டேஷனுக்கு வர ட்ரெயின் பிரேக் பிடிக்காம கொஞ்சம் வேகமாக வந்ததுன்னு வச்சுங்க, நேராக போய் ஜலசமாதி அடைய வேண்டிதான். ஸோ ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னா, தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துல இருந்து இங்கே துறைமுகத்துக்கு வந்து இறங்கி இந்த துறையில இருந்து நடந்து வருவாங்க மக்கள். இந்த பிரிட்ஜு மேலே நடந்து வந்துட்டு அப்படியே ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தாங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி 200 மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ வந்துட்டு இங்கே ட்ரெயின் ஏறிட்டு யாழ்ப்பாணம் போகிறவங்க போவாங்க, இல்லை கொழும்பு போகிறவங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ எதுவும் இல்லை, கலங்கரை விளக்கம் மட்டும்தான் நிற்குது, அதுலேயுமே வந்து விளக்கு ஏறிற மாதிரி தெரியல. ஆனால் இப்பயும் வந்து ட்ரெயின் இருக்கு, அதான் சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்கு. அது காலையில் 4:30 என்னவோ இங்கேருந்து கிளம்புது, 4:30 கிளம்புது தலைமன்னாரில் வந்து கொழும்பு போகுது. வவுனியா அனுராதபுரா போயிட்டு கொழும்பு போகுது அந்த ட்ரெயினு. நம்ம ரொம்ப தூரமாக இந்த மண் ரோட்ல, இந்த செம்மன் ரோட்ல வந்துட்டு இருக்கோம். ஒரு 3-4 கிலோமீட்டரு அப்படியே இந்த செம்மன் ரோட்லேயே வந்துட்டு இருக்கோம். வந்தால் திடீர்னு ஒரு போர்டு வந்தது, ஆடம்ஸ் ராமாஸ் பிரிட்ஜ் வியூ பாயிண்ட் அப்படின்ட்டு. வாங்க போவோம். இங்கே மண் வந்து போக முடியாதனால ஆட்டோ நிப்பாட்டி நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த டிப்பு கிட்ட வந்துட்டோம், வெஹிக்கிள் பியாண்ட் திஸ் பாயிண்ட், வேற போர்டு போட்டிருக்காங்க கிட்ட கிட்ட போவோம். Thank you.
ராம் சேத்து உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்துட்டாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் நிக்கிறேன் இப்ப கரெக்டா. இப்ப பாருங்க இந்த இடத்த. ஸோ ஒரு ஐலாண்ட் ஐலாண்ட் மாதிரி அப்படி மணல் திட்டு மணல் திட்டா போயிட்டே இருக்கு. வாங்க கிட்ட போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால் எல்லாம் ஒன்றும் உள்ள புதையில பரவாயில்ல தண்ணி. நம்ம குஜராத்தில் ஒரு இடம் இருக்கு, சோம்நாத் மந்திர் போகிற வழியில் நிஷ்கலங் மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே, கடலுக்குள்ளேனா ஒரு 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 400-500 meters வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து டிராக்டரே போகும், அந்தளவுக்கு மண் சாலிடாக இருக்கும். அதே மாதிரி மண் தான் இங்கே இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. அப்படியே நடந்து போனோன்னா அந்த லாஸ்ட்டில் ஆளுங்க இருக்காங்க, அந்த இடமே ஒரு 1 kilometer. அங்கேருந்து போனால் அப்படியே மணல் திட்டாக தெரியுது நமக்கு. மிஞ்சி போனால் ஒரு முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே ஆளுங்களாம் நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்க. ஸோ இந்த டிப்பு பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த டிப்புலேருந்து அப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தனுஷ்கோடி தான். இங்கேருந்து இன்னும் கிட்ட நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு 28-30 kilometers தான் இருக்கும் இங்கேருந்து தனுஷ்கோடி. வெயில் நல்லா இருந்து மீன் கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா தனுஷ்கோடியில் ஒரு பெரிய டவர் இருக்காமா, செல்ஃபோன் டவராக என்னன்னு தெரியல, அந்த டவர் இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு சொன்னார். பட் இப்போ கிளைமேட் அந்தளவுக்கு சரியாக தெரியாததுனால தெரியல. பட் ஸ்டில் 30 kilometers டவர் இங்கேருந்து பார்த்தா தெரியுமா, ஈவன் நல்லா தான் நல்லா கிளைமேட் இருந்தாலும் அப்படின்றது மாதிரி தெரியல. பட் அவர் சொன்னார் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், தீர்த்தத்தை கொஞ்சம் தெளிச்சிட்டு நம்ம கடமை முடிஞ்சது கடமோ. ராம் சேத்து, ஜெய் ஸ்ரீராம். டிவிஎஸ் என்டார்க் மட்டும் இருக்கு, வேற வண்டி இல்லையா? அது மட்டும் தான் இருக்கும். ஹீரோ ஹோண்டா தான் இல்ல இருக்குது. கூடிய விலை 8 lakhs ஸ்ரீலங்கன் ரூபீஸ்ல. நம்ம ஊரில் அவ்வளோ இல்லையே, நம்ம ஊர்லேயே வந்து 1 lakhs, 1.5 lakhs இருக்குன்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ரேட்டு டபுளாக இருக்குது, இல்லை இங்கே டபுளாக இருக்குது ரேட்டு. நாம் இப்போ நிற்கிற இடம் தலைமன்னார் பஸ் ஸ்டாண்டு, மெயின் பஸ் ஸ்டாண்டு. தலைமன்னார் மன்னார் பஸ் ஸ்டாண்டு. ஆனால் தலைமன்னார் வந்து அகைன் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்குது, அது காடு மாதிரி இருக்குது. இதுதான் பெரிய ஊர் மன்னார். ஆழ்வுப்பாடு அப்படின்னு ஒரு ஊர், மன்னார்லேருந்து தலைமன்னார் போகிற பஸ்ஸு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பேசலை, மன்னார், தாழ்வுப்பாடு, நானாட்டான், மறுக்கலை, வங்கலை, முள்ளிக்குளம், இவ்வளோ பஸ் இருக்குங்க இந்த ஊரில். உள்ளே போய் பார்ப்போம் வேறு எங்கே இருக்குன்ட்டு. இந்த பஸ்ஸு ஜஃப்னாலேருந்து வருது, யாழ்ப்பாணத்துலேருந்து வருது. ஆல்மோஸ்ட் ஒரு பிஸி பஸ் ஸ்டாண்டு இந்த ஊரில் வந்து. நான் இவ்வளோ பேர் மக்களையே இங்கே தான் பார்க்குறேன், ஏன்னா ஊரில் ஈக்காக கூட இல்லாமல் பல ரோடுகள் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் இவ்வளோ பேர் இருக்காங்க மக்கள். இது வவுனியா போகிற பஸ்ஸு, இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, ப்ளூ கலர் இருக்க பஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு. இதில் ஆர் குமாரசுவாமின்னு போட்டிருக்கு, மம்மா வவுனியா டு மன்னார் 83/1. ரெட் கலர் பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை, யாழ்ப்பாணம் டு கொழும்பு வவுனியா ரெண்டும் ஒரே இடத்துல தான் கிளம்புது. யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை பஸ் இருக்குது. நம்ம பஸ்ஸு 5 மணி, அடுத்த பஸ்ஸு வந்து 6 மணிக்கு இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி ஏறி சீட்டை பிடிச்சிட்டோம், நமக்கு டைம் இல்லை. ராஷ்மிகா மந்தனா முதல் கொண்டு ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்காங்க. என்ன ஊருங்க இவனுங்க, பஸ் இருக்கு. வியாபாரி வவுனியா, சங்குப்பட்டி, விலங்குளம், மங்காக்காலை. பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குங்க. நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. மாபெரும் அழிவு விற்பனையா, எதை அழிக்கிறீங்க? மாபெரும் அழிவு விற்பனையா, இது என்ன சும்மா போட்டிருக்காங்களா இல்லை உண்மையிலேயே அது இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. மாபெரும் தள்ளுபடி விற்பனை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன அழிவு விற்பனை?
ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான், ஆனால் எப்படி ஒரு 30 இருக்காது, ஒரு 15-20 வண்டி இருக்கும். இறா வடை, சிக்கன், சமோசா, மரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாமே இருக்கு. ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ரெடியா? இது ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐஸ்கிரீமா? ஃப்ரூட் சாலட்லாம் போட்டிருக்கானா? இது என்னென்று போய் பார்ப்போம். ஐஸ்கிரீம் உடையதாத்தான் நம்ம ஆளை கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது, சாப்பிட்டே ஆகணும்னு தோணுது. வீட்டுக்காக ஏன் இப்படி இயங்குறோம் தெரியல. பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. இதுதான் இலங்கையின் பஸ். ஒரு சீட் இருக்கு, ஒரு சீட் இருக்கு. ஐயப்பன் எக்ஸ்பிரஸ் யாழ்ப்பாணம் டு கொழும்பு. நம்ம வீட்டுல வைக்கிற மாதிரி எல்லா சாமி படம் வச்சிருக்காங்க. கடைசியா புத்தரும் சேர்த்து வச்சிருக்காங்க. அசோக் லேலண்ட் வண்டியா அது? இது வெளில போய் பார்த்தா தெரியும். பஸ் கிளம்பிடுச்சிங்க, இன்னொரு 2-3 நேரத்தில் போய் சேர்ந்துருவோம். ஆமாம், எங்கே போயிட்டுருக்கோம்? மன்னார்லேருந்து கிளம்பி யாழ்ப்பாணம் போகிறேன். ஆமாம், யாழ்ப்பாணன்றது நம்மளுக்கு ரொம்ப நாள் கனவு, இனி நிறைவேற போகுது. அங்கே உங்களை மீட் பண்ணுறேன். பா பாய். இந்த பேக்ரவுண்டு பாட்டை கேட்டிங்களா? அடா பாயிலா, ஊரை விட்டு ஊரை வந்து 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி சில்லற எல்லா சதுரை விட்டு ஃபாரின் போகிறேன், இன்டர்நேஷ்னல் டூர் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தா, கடைசியில் மதுரை மாட்டுத்தாவணி பஸ்ஸில் ஏறின மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தா எப்படிப்பா? முடியல. மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டேட்யூன் டிஸ்கவர் த காங்கேசன் துறை, இல்லை கன்கேசன் துறை இங்கிலீஷில். இதுதாங்க லாஸ்ட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்க லாஸ்ட் ஸ்டேஷன் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.